பம்மல் பசுமன் நகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய முதலாம் ஆண்டு தீமிதி திருவிழா கோலாகலம். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பசுமன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழா ஏற்பாட்டினை ஆலய தர்மகர்த்தா மகேந்திரன் தலைமையில் ஆலய ஆலோசகர் கஜேந்திரன், ஆலய நிர்வாக தலைவர் மருதுவானன், துணைத் தலைவர் ரகுராமன், செயலாளர் ஜெகன், துணை செயலாளர்கள் அகிலன், திவான்ராஜ், பொருளாளர் முத்துக்குமரன் உட்பட பசுமன் நகர் பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள், உபயதாரர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். முதலாம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பிப்ரவரி 19 தேதி அன்று மாலை முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், காப்பு கட்டுதல், அம்மன் வீதி உலா நடைபெற்று பாரத வரலாறு நிகழ்வு நடைபெற்றது. மறுநாள் பிப்ரவரி 20 தேதி அன்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் திருவிளக்கு பூஜையை தொடர்ந்து பாரத வரலாறு நிகழ்வு நடைபெற்றது. பிப்ரவரி 21 தேதி அன்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் இரவு அம்மன் வீதி உலா கரகாட்டத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. பிப்ரவரி 22 தேதி அன்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பெண்கள் சக்தி கலசம் எடுத்தல், ஊரணி பொங்கல் நடைபெற்று பாரத வரலாறு நிகழ்வு இனிதே நடைபெற்றது. தீமிதி திருவிழாவின் முக்கிய நாளான பிப்ரவரி 23 தேதி அன்று காலை வல்லாளராஜனின் கோட்டையை அடித்து ஸ்ரீ காளியம்மன் வலம் வருதல் நிகழ்வும், மாலை பம்மல் சூரியம்மன் ஆலயத்தில் இருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் அழகு குத்தி கொண்டு ஊர்வலமாக வந்து பசுமொன் நகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம் வந்தடைந்து பசுமொன் நகர் திடலில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குடியில் இறங்கினர். தீமிதி திருவிழாவை காண ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் திரளாக பசுமொன் நகர் திடலில் குவிந்திருந்தனர். தீக்குடியில் இறங்கிய பக்தர்கள் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பல்லக்கை தூக்கி கொண்டு தீக்குடியை 3 முறை வலம் வந்து பின்பு ஆலயம் கொண்டு சென்று சிறப்பு வழிபாடு செய்து வழிபட்டனர். அன்றிரவு இன்னிசை கச்சேரி சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் முதலாம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள், பசுமொன் நகர் பொதுமக்கள் ஆகியோர் திருவிழாவை வரவேற்று ஏராளமான விளம்பர பேனர்கள் வைத்து விழாவை கோலாகலத்துடன் வரவேற்றனர். தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. Thank you.